உலக தமிழ் அறிவாளிகளே, சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம், தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டிற்கும் பிரத்யேகமான ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்தினுடைய தத்துவத்தையும் தொன்மையையும் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ் மருத்துவம் கால கணக்கீட்டு காலத்திற்கும் முந்திய ஒரு மருத்துவம். ஒருபால் கோடாத வரலாற்று ஆய்வாளர்கள் கிறித்து பிறப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னமே தமிழ் மருத்துவம் தோன்றியிருக்கக்கூடும் என்ற கருத்தை வெளியிடுகிறார்கள். தமிழ் மருத்துவம் மனித இனம் எவ்வளவு தொன்மையானதோ அவ்வளவு தொன்மையான ஒரு மருத்துவம் என்பதும், கால கணக்கீட்டுக்கும் வரலாற்று காலத்திற்கும் முந்தியது என்பதும் தமிழ் மருத்துவத்துக்குரிய தனி பெருமை. ஆனால் தமிழ் மருத்துவம் மிகவும் மூத்த மருத்துவம் என்பதுதானே தவிர அது முதுமையடைந்த மருத்துவம் அல்ல. இன்றைக்கும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற, பின்பற்றப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு உயர்ந்த மருத்துவம் என்பது தமிழ் மருத்துவத்தினுடைய தனிப்பெருமை. தமிழ் மருத்துவத்தினுடைய கர்த்தாக்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஞானமடைந்த மா மனிதர்கள். சித்தர்கள் என்று சொன்னால் 18 சித்தர்களைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். நந்திதேவர், அகத்தியர், திருமூலர், புண்ணாக்கீசர், புலத்தியர், பூனைக்கண்ணர், இடைக்காடர், போகர், புலிக்கை ஈசர், கருவூரர், கொங்கணவர், காளங்கி, சட்டநாதர், அழுக்கண்ணர், அகப்பேயர், பாம்பாட்டி, தேரையர், குதம்பையர். 18 சித்தர்கள் சித்தர்களிலேயே முதன்மையானவர்கள். சித்தர்கள் அவர்களின் நுண்மான் நுழைப்புலத்தாலும் தங்கள் பெற்றிருந்த அருட்பேர் ஆற்றலின் பேரறிவாலும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வ சக்தியினால் தமிழ் மருத்துவத்தை உருவாக்கினார்கள் என்பதுதான் தமிழ் மருத்துவர்களுடைய உணர்வாகும். தமிழ் மருத்துவம் பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. பஞ்சபூதங்கள் நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் என்கின்ற 5 ஆகும். இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பெற்றதுதான் தமிழ் மருத்துவம். தாவரங்கள் தங்களுக்குள் இருக்கிற இயந்திர சக்தியினால் மண்ணை விளைபொருள்களாக மாற்றித் தருகிறது. தாவரங்களிலே இருந்து கிடைக்கின்ற காய்களும் கறிகளும் கனிகளும் கீரைகளும் கிழங்குகளும் வித்துக்களும் பருப்புகளும் தானியங்களும் மனிதர்களால் உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உணவே மனிதனுடைய உறுப்புகளாகவும் உடம்பாகவும் குருதியாகவும் கொழுப்பாகவும் வெவ்வேறு அவயவங்களாகவும் அங்கங்களாகவும் மாறி இந்த உடல் உற்பத்தியாகிறது. நன்றாக சிந்தித்து பார்க்கின் நாம் உண்கின்ற உணவுதான் உடலாக மாறுகிறது. நாம் உண்கிற உணவு எது என்றால் மண்ணை தாவரங்கள் தாவர விளைபொருள்களாக மாற்றி தந்த பொருட்களே. அப்படி பார்க்கின் மண்ணே மானுட உடலாக மாறுகிறது. எனவே மண் உடல் என்பது சித்தர்களுடைய முடிவாகும். இதைத்தான் பாம்பாட்டி சித்தர் சொல்லுகிற போது, மரப்பாவை போல் ஒரு மண்ணுரு செய்து வளமான ஜீவன் என்னும் சூத்திரம் மாட்டி திரைக்குள் இருந்தசை போன் தீர்ந்த போது ஜீவன் விழும் என்று சொல்லி ஆடுபாம்பே ஆடுபாம்பே விளை ஆடுபாம்பே. மரப்பாவையைப் போல மண்ணால் ஒரு உருவினை செய்து அதற்குள் ஜீவன் என்கின்ற உயிரை சேர்த்து பிராணன் என்கின்ற அந்த ஜீவசக்தியைக் கொண்டு உடலை இயக்கிக் கொண்டிருக்கிற பேராற்றல் தீர்ந்தபோது இந்த ஜீவன் விழுந்து போகிறது என்பது பாம்பாட்டி சித்தன் பாடலில் வருகிற கருத்து. அப்படி பார்க்கின் மண்ணே உடல். இந்த மண்ணுக்குள் இன்னும் 3 பூதங்கள் அவை அவைகளுக்கு தீர்மானிக்கப்பட்ட அளவிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. காற்று, தீ, நெருப்பு, நீர், கபம் என்கின்ற இந்த 3 கூறுகளும் காற்று, நெருப்பு, நீர் என்கின்ற 3 பூதங்களும் இந்த உடலுக்குள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. அந்த விகிதம்
சரியாக இருக்கிற வரையில் அதற்குள் ஆகாய தத்துவமாகிய பிரபஞ்ச ஆற்றலாகிய உயிர் அந்த உடலுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அந்த உடலுக்குள் இருக்கிற காற்று, நெருப்பு, நீர் என்கின்ற மூன்று பூதங்களின் அளவு பிறண்டு விட்டால் அதிலே இருக்கிற ஜீவன் பிரிந்து போகிறது என்பதுதான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம். அதாவது, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது என்பது சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கருத்தாகும். இதை சட்டமுனி என்கின்ற சித்தன் சொல்லுகிற போது, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே. The content of the universe is contained in the body. The content of the body is contained in the universe. Viewed with an analytical mind, the universe and the body are the same. ஆகையினால் மண்ணால் ஆக்கப்பட்ட உடல், இதற்குள் காற்று, நெருப்பு, நீர் என்கின்ற மூன்று போதங்கள், அவைகளின் அளவில் இயங்குகிற போது ஜீவன் என்கின்ற உயிர் உள்ளே நிலைத்திருக்கிறது. ஆகையினால் உண்கின்ற உணவே இந்த உடல் நிலைத்து வாழ்வதற்கு மூலமாக இருக்கிறது என்பதை சித்தர்கள் அடிப்படையாக கொண்டும், அந்த மூன்று பூதங்களின் வேறுபாடே நோய் என்றும் சித்தர்கள் கருதினார்கள். இதைத்தான் வள்ளுவப் பெருந்தகை சொல்லுகிற போது, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று. வழி என்றால் காற்று. காற்று என்பது வாதம். வாதத்தை முதலாக கொண்டு வாதம், பித்தம், கபம் என்று சொல்லப்படுகிற மூன்றை அடிப்படையாக கொண்டிருக்கிற தமிழ் மருத்துவத்தில் இந்த மூன்றின் அளவு கூடினும் குறையினும் நோய் செய்யும் என்பதுதான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம். தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம்.